தமிழக அரசு உத்தரவுப்படி கொரோனா தடுப்பு பணிகளை சிறப்பாக மேற்கொண்டு வரும் மருத்துவர்கள், செவிலியர்கள், தூய்மை பணியாளர்கள், வருவாய்த்துறையினர் மற்றும் தமிழக அரசின் பல்வேறு துறை அதிகாரிகளுக்கு திருச்சி தீயணைப்பு துறையின் துணை இயக்குனர் மீனாட்சி விஜயகுமார் நன்றியும் பாராட்டும் தெரிவித்துள்ளார். அதே நேரம் மக்களின் உயிரை பாதுகாக்கும் வகையில் 24 மணி நேரமும் பணிகளை மேற்கொண்டு வரும் தமிழக காவல்துறை தீயணைப்புத்துறைக்கும் அவர் வாழ்த்தும் பாராட்டும் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் கொரோனா தடுப்பு பணிகள் குறித்து உடனடியாக மக்களுக்கு தெரிவிக்கும் வகையில் செயல்படும் பத்திரிகையாளர் மற்றும் ஊடகத்துறையினருக்கு மீனாட்சி விஜயகுமார் வாழ்த்தும் பாராட்டும் தெரிவித்துள்ளார். அவங்க காப்பாற்ற தன்னை காப்பாற்றிய பிறகுதான் மற்றவங்களை காப்பாற்ற முடியும். அதனால அவங்க வந்து காப்பாற்றக்கூடிய அளவுக்கு அவங்க பிஎஸ்எஃப்ஸும் இப்ப தருவ இருக்கிறோம். இப்போ ஸ்பெசிஃபிக்கா எனக்கு மோட்டர் பைக் வாங்கியிருக்காங்க சார். இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 மோட்டர் பைக் த்ரூ அவுட் தமிழ்நாடு இப்போ டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறாங்க. அதே மாதிரி குயிக் ரெஸ்பான்ஸ் நீங்க கேட்கலாம். எங்களுடைய ஊர்தி வந்து 4500 கொள்ளளவு கொண்ட ஒரு ஊர்தி பெருசு நீங்க பாத்தீங்கன்னா எம்டியும். அது மாதிரி 9000 லிட்டர்ஸ் வந்து எங்களுடைய லாரிகள்ல இருக்கும். இதெல்லாம் பெரிய இடங்களுக்கு போக முடிவைத்தவருக்கு குறுகிய சந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம இடத்துல குறுகிய சந்து இருக்கும். அதுக்கு வந்து கியூஆர் குயிக் ரெஸ்பான்ஸ் வெஹிக்கல் அப்படின்னு அவங்க வந்து சின்ன குறுகலான இடங்கள்லையும் அது போகும். நீங்க அந்த ஸ்டேஷன்ல வந்து இப்ப பாத்துட்டு போனா எங்களோட பிராண்டோ ஸ்கைப்னு சொல்லி உயர்மாடி கட்டிடத்திலையும் வேலை செய்யக்கூடிய ஒரு பெரிய ஊர்தி வச்சிருக்கோம். அது வந்து ஹைட்ராலிக் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து சுழலும் ஏழி, தமிழ்ல சொல்லணும்னா சுழலும் ஏழின்னு பேரு. அது மேல கிட்டத்தட்ட இப்ப நாங்க வச்சிருக்கக்கூடியது தமிழ்நாட்டுல 104 மீட்டர் உயரம் கொண்ட ஒரு ஊர்தியும் வச்சிருக்கோம். அது ரொம்ப பெருமை. இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் அது ஒன்று இருக்கு. அது மாதிரி 7 ஊர்திகள் தமிழ்நாட்டில் ஃபுல்லா எல்லா இடத்துலையும் இருக்கு. எங்களுக்கும் ஒன்று இருக்கு. இப்போ இதை கொடுத்து விட்டு இன்னொரு புதிய வண்டியை தெரிவித்து எங்களுடைய இயக்குனர் அவர்கள் இப்போ எங்களுக்கு கொடுக்க இருக்காரு. அதே போல எங்களுடைய இந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட 3500 பேர்கள் வேலை செய்கிறாங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்குமே கிளவுஸும் ஒவ்வொருத்தருக்குமே முகக்கவசம் மற்றும் ஹெல்மெட் ஃபுல் பாடி சூட்டுன்னு சொல்லுவோம் அதை கொடுத்துருக்கோம். ஃபயர் காலில் வேலை செய்யறதுக்கு ஒரு தனி சூட்டு பிளஸ் ரெஸ்கியூ காலில் வேலை செய்யறதுக்கு ஒரு தனி சூட்டு. இந்த கிருமிநாசினி தெளிக்கும் பொழுது அவங்களுக்குள்ள அது ரொம்ப பவர்ஃபுல் அந்த கிருமிநாசினி. இப்போ இந்த கிருமிநாசினி பார்த்தீங்கன்னா அதில் ஆல்கஹால் இருக்கும். ஸோ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த ஆல்கஹால் வச்சே ஒரு இடத்துல பிளாஸ்ட் ஆச்சு எங்களுக்கு காரு. ஸோ அதில் இருக்கக்கூடியதை நாங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கோம். அதே மாதிரி உங்க பத்திரிகைக்காரர்களுக்கு எங்களுடைய பெரிய 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 நன்றி. எங்களுடைய தீயணைப்பு துறையை பத்தி நிறைய செய்திகள் கொடுத்துட்டு வரீங்க. எவ்வளவு இடத்துல கிருமி நாசினிகள் அடிக்கிறாங்கன்னு இப்ப நாங்க வந்து எங்களுடைய இயக்குநர்கள் சென்னையில வந்து நிறைய புலம்பெயர்ந்த அந்த தொழிலாளிகள் அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஊருக்கு கிளம்பும் பொழுது அவங்களுக்கு ஒரு வேளை அந்த சாப்பாடு தண்ணீர் எல்லாம் கொடுக்கப்படுகிறது. அதே மாதிரி இந்த ரீஜன்ல இந்த மண்டலத்துல பண்ண போறோம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் சொல்லணும். நிறைய நாங்கள் எங்களுடைய ஸ்டேஷன்ஸில் கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி ஒரு நாள் பண்ணணும் அப்படிங்கிறது நாங்கள் எங்களுடைய இயக்குநரடி உத்தரவாக இருக்கிறது. மரக்கன்றுகள் இல்லாமல் தான் இப்போ வந்து இவ்வளோ தூரம் காய்ந்த ஏரியாவாக இந்த ஏரியா சொல்லப்படுது. அதனால் எங்களுடைய எய்ம் என்னென்னா எங்களுடைய வளாகங்களில் மற்றும் வந்து மரக்கன்றுகள் நடாமல் எந்த இடத்துல வந்து ரொம்ப ட்ரை ஏரியாவாக இருக்கோ அந்த இடத்துல வந்து புன்னை மரங்கள் மற்றும் நீம் ட்ரீஸ் இருக்கு இல்லையா, நம்ம வேப்பிலை மரங்கள், அதை வந்து நடப்போம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த திருச்சி ரீஜனில் ரொம்ப பசுமையாக இருக்கணுங்கிறது எங்களுடைய ஆஃபீஸர்ஸ் இவங்கெல்லாம் எங்களுடைய புது பிஎஸ்டிஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க. எங்களுடைய அலுவலர்கள் ஒவ்வொருத்தருமே மக்கள் வந்து இந்த கிருமி நாசினி அடிக்கப்பட்டு அவங்க வந்து பாதுகாப்பு